வணக்கம் மாணவர்களே, அறிவியல் வகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்ற வகுப்பில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற பாடத்தில் இயற்பியல் மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றம் என்ற தலைப்பில் படித்தோம். இயற்பியல் மாற்றம் என்றால் என்ன? இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு பொருள் தற்காலிகமாக மாற்றமடைந்து மீண்டும் பழைய நிலைக்கு மாறிவிடுவது, அதாவது மீள்தன்மை உடையது இயற்பியல் மாற்றம் ஆகும். அதற்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை மடித்து மீண்டும் பழைய நிமித்து விட்டால் அது இயற்பியல் மாற்றம். வேதி மாற்றம் என்பது ஒரு பொருள் நிலையான மாற்றமடைவது, அதாவது நிரந்தரமாக மாற்றமடைந்து மீளாத்தன்மை பழைய நிலைக்கு மாறாத தன்மையுடையது, புதிய பொருளை உருவாக்கக்கூடிய செயல் வேதி மாற்றம் ஆகும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அதை தீயிட்டு எரித்தோம்னா கார்பன் டை ஆக்சைடையும் சாம்பலையும் கொடுக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு சாம்பலிருந்து மீண்டும் அதை பழைய பொருளை பேப்பராக உருவாக்க முடியாது, அதாவது நிலையான மாற்றம் உடையது. நிலையாக கார்பன் டை ஆக்சைடாகவும் சாம்பலாகவும் புதிய பொருள் சாம்பலையும் நமக்கு தந்து விடுகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு சாம்பலிருந்து நம்ம திரும்ப பேப்பரை உருவாக்க முடியாது. இது வேதியியல் மாற்றம் ஆகும். மாணவர்களே, இன்றைய பாட வேளையில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற பாடத்தில் வேதி வினையின் விளைவுகள் பற்றி படிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வேதி வினையும் நிகழும் போதும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நிகழ்கிறது. அதாவது வேதி வினை நிகழும் போது வெப்பம், அதாவது சூடு வெளிவருகிறது, ஒளி வெளிச்சம் வெளிவருகிறது, ஒளி சத்தம் வெளிவருகிறது மற்றும் அழுத்தம் இவைகள் வெளியேறுகிறது உருவாகிறது. இந்த வேதிவினையின் போது வேறு சில விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. அதில் முதலாவதாக உயிரியல் விளைவுகள் பற்றி இன்று நாம் படிக்க இருக்கிறோம். ஒன்று, உணவு பொருட்கள் காய்கறிகள் கெட்டுப்போதல், அதாவது மனிதன் உண்பதற்கு தகுதியில்லாத அளவுக்கு உணவுப் பொருளில் ஏற்படும் மாற்றமே கெட்டுப்போதல் ஆகும். உணவுப் பொருள் கெட்டுப்போதல் என்பதற்கு ஒரு உதாரணம், பாலை எடுத்துக்கொள்வோம். நாம் வீட்டில் பயன்படுத்தும் பால் பயன்படுத்திவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைத்திருந்தோமானால் மறுநாள் நாம் பார்த்தோமானால் ஒருவித துர்நாற்றத்தையும் நிறமாற்றத்தையும் ஏற்படுத்தும். இது உணவுப் பொருள் கெட்டுப்போதல் ஆகும். மாணவர்களே, ஏன் பால் கெட்டுப்போகிறது என்பது தெரியுமா? ஏன்னா அந்த பாலில் நுண்ணுயிரியான பாக்டீரியா இருக்கிறது. அந்த பாக்டீரியா பாலை மறுநாள் கழித்து பார்க்கும்போது கிட வைத்து விடுகிறது, அதனால் அதனுடைய தரம் குறைந்து விடுகிறது, அதனால் பால் கெட்டுப்போகிறது. ஏன் உணவுப் பொருள் கெட்டுப்போகிறது என்றால் உணவுப் பொருளில் என்சைம் என்ற உயிரி வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. ஆதலால் கெட்டுப்போன உணவுப் பொருளில் துர்நாற்றம், நிறமாற்றம் மற்றும் ஊட்டச்சத்து இழப்பு ஏற்பட்டு நாம் உணவை உண்பதற்கு முடியாமல் உணவின் தரம் குறைந்து விடுகிறது. இதற்கு உணவு கெட்டுப்போதல் என்று பெயர். கெட்டுப்போன உணவை நாம் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஏனென்றால் அது துர்நாற்றம், நிறமாற்றம், ஊட்டச்சத்து இழப்பு இழந்துவிடும், நம் உடலில் தீங்கு தரும். ஆதலால் நாம் அந்த கெட்டுப்போன உணவை சாப்பிடக்கூடாது. இது ஒரு உயிரியல் விளைவு ஆகும். அவர்களே, நாம் வேதி வினையின் விளைவுகளில் உயிரியல் விளைவுகள், அதில் உணவுப் பொருள் கெட்டுப்போதல் பற்றி நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். அதில் எடுத்துக்காட்டாக முட்டையை எடுத்துக்கொள்வோம். முட்டை நாள் பட்டது என்றால் இருந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்ற வாயு உருவாகும் போது அந்த முட்டையானது கெட்டுப்போய், அதாவது அதனுடைய தரம் குறைந்து அது சாப்பிட முடியாதபடி
மாறிவிடுகிறது. அதாவது அதிலிருந்து ஒரு துர்நாற்றத்தை கொடுக்கிறது, அது பயன்படுத்த முடியாதபடியாக ஆகிவிடுகிறது. அடுத்ததாக நாம் காய்கறி பழங்களை எடுத்துக்கொள்வோம். இதுவும் நாம் ஒரு குறிப்பிட்ட நாள் பதப்படுத்தாமல் வைத்திருந்தோமானால் அதிலிருந்து நுண்ணுயிர்கள் உருவாகி இதுவும் பயன்படுத்தப்படா முடியாதபடி காய்கறிகள் பழங்கள் அதனுடைய தரம் கெட்டு அதிலிருந்து ஒரு துர்நாற்றத்தை கொடுக்கிறது. அதனால் அது நாம் சாப்பிட முடியாதபடி மாறிவிடுகிறது. இதுவும் பல உணவுப் பொருள் கெட்டுப்போதலாகும். அடுத்ததாக உயிரியல் விளைவுகளில் மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல், அதாவது ஊசி போதல். அதாவது மீன் மற்றும் இறைச்சியில் அதிக அளவு கொழுப்பு அமிலம் உள்ளது. இவை காற்று அல்லது ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை வெளியிடுகின்றன. இந்நிகழ்வுக்கு துர்நாற்றம் அடித்தல் அல்லது ஊசி போதல் என அழைக்கிறோம். அடுத்ததாக உயிரியல் விளைவுகளில் மூன்றாவதாக நறுக்கிய ஆப்பிள் காய்கறிகள் பழம் நிறம் மங்குதல். அது நம்ம நறுக்கிய ஆப்பிளை கொஞ்ச நேரம் வெளியே வச்சுருந்தோம்னா அது நிறம் மங்கி காணப்படும். அதுவும் அந்த வெளிச்சம் படுவதனாலும் காற்று ஈர காற்று படுவதனாலும் அதுவும் ஆக்சிஜனுடன் ஆக்சிஜனேற்றம் அதாவது வாயில் உள்ள ஆக்சிஜனுடன் ஆக்சிஜனேற்றம் அடைந்து பழுப்பு நிறமாக மாறுகிறது. அதாவது அதில் அந்த ஆப்பிள் காய்கறிகளில் உள்ள செல்கள் பாலிபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் என்ற என்சைம் இருக்கிறது. அதுவும் ஆக்சிஜனுடன் வினைப்பட்டு பினாலிக் சேர்மத்தை லெமனின் நிறமியாக மாற்றுகிறது. அதனால் அதனுடைய நிறம் மாறுகிறது. அது இதுவும் நாம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதனுடைய தரம் கெட்டுப்போதால் உணவுப் பொருள் கெட்டுப்போதல் ஆகும். இதுவும் ஒரு உயிரியல் விளைவுகள் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களே, வேதி வினையின் விளைவுகள் என்பதில் இரண்டாவதாக சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள், அதில் முதல் காற்று மாசுபாடு. இந்த காற்று மாசுபாடு படிக்கும்போது அதாவது இந்த பூமியானது நாம் சுவாசிப்பதற்கு காற்றையும் குடிப்பதற்கு நீரையும் பயிர் செய்து சாப்பிடுவதற்கு தேவையான நிலத்தையும் இந்த பூமி நமக்கு வழங்கியுள்ளது. ஆனால் இந்த மனிதனுடைய செயல்பாடு அதிக அளவு தொழிற்சாலையை உருவாக்குவது அதிக அளவு வாகனங்களை உருவாக்குவதால் அதிக அளவு சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. அதாவது காற்று மாசுபாடு அதிகமாக, அதாவது தொழிற்சாலையை நாம் எடுத்துக்கொண்டோம்னால் திரவ கழிவுகள் இருக்குது, திட கழிவுகள் இருக்குது, மற்றும் வாயு கழிவுகள் அதாவது காற்று மாசுபாடு. அதே போல் வாகனத்தை எடுத்துக்கொண்டோம்னால் காற்று அதாவது சில வாகனங்களில் தான் பராமரிக்காமல் சரியாக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அதில் அதிக அளவு புகைகள் வரும். இதுவும் அது காற்று அதிகமாக மாசுபடுத்தும். சமீபத்தில் டெல்லியில் இந்த காற்று மாசுபாடுனால அவங்க ஒரு ஒற்றை இலக்க வாகனங்களை பயன்படுத்த வேண்டும், குறிப்பிட்ட நாளில் இரட்டை இலக்க வாகனத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிட்டார்கள். இவைகள் தான் இந்த காற்று மாசுபாடை குறைப்பதற்காக இந்த காற்று மாசுபாடு ஏற்படுவதால் இயற்பியலில் மாற்றம் ஏற்படுகிறது, வேதியியலில் மாற்றம் ஏற்படுகிறது, மற்றும் உயிரியலிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு அதாவது விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதை மாசுபடுதல் என்று அழைக்கிறோம். மாசுபடுத்தும் நிகழ்வுகளுக்கு மாசுபடுத்தும் பொருள்களுக்கு மாசுபடுத்திகள் என்று பெயர். மாசுபடுதல் மூன்று வகை மாசுபடுதல் இருக்குது. ஒன்று காற்று மாசுபடுதல், ரெண்டு நீர் மாசுபடுதல், மூன்று நிலம் மாசுபடுதல். அதாவது நாம் பார்த்தோம் தொழிற்சாலை கழிவுகளில் திரவ கழிவுகள்னால் நீர் மாசுபடும். அந்த திரவ கழிவுகள் நீரில் கொண்டு இணைச்சி விட்டாருன்னா அதாவது ஆற்றுலேயோ குளத்துலேயோ இணைச்சாங்கன்னா கடல்லையே இணைச்சாங்கன்னா நீர் எல்லாம் மாசுபட்டுவிடும். அடுத்ததாக தொழிற்சாலையிலிருந்து வாயு மாசுபாடு புகைகள் எல்லாம் வெளியே விட்டாங்கன்னா காற்று மாசுபாடும். அதனால் நமக்கு பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே தொழிற்சாலையிலிருந்து திட கழிவுகள் வெளியே விட்டார்களானால் அது நேரடியாக வெளியே விட்டார்களானால் நிலத்தில் உழப்பட்டதுன்னா அந்த நிலம் ஒன்றுக்குமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதனுடைய தரம் கெட்டுவிடும். அதனால் நம் பயன்படுத்த முடியாத ஆகிறதுனால அது ஒரு விரும்பத்தகாத மாற்றமாகும். மனித செயல்பாடுகளால் இந்த வேதிப்பொருட்கள் உருவாகி, அதாவது நம்ம பார்த்தோம் தொழிற்சாலை கழிவுகள், வாகன கழிவுகள்னால உயிருள்ள மற்றும் உயிரட்ட பொருட்களை உருவாக்கி ஒரு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இவை காற்றினால் ஏற்படும் மாசுபாடு ஆகும். வேதிவினையின் விளைவுகளில் வேதிப்பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் பற்றி படிக்க இருக்கிறோம். அதாவது மாசுபடுதல் மூன்று வகையாக மாசுபடுகிறது. அதாவது காற்று மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, நிலம் மாசுபடுகிறது. இவைகளெல்லாம் தொழிற்சாலைகள் மூலமாகவும் வாகன போக்குவரத்து அதிகமாக உள்ளதாலும் மாசுபடுகிறது என்று நாம் பார்த்தோம். அதாவது முதலாவது காற்று மாசுபடுதலை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இந்த காற்று மாசுபடுதல், இந்த தொழிற்சாலை மற்றும் வாகனங்கள் இருந்து வரும் புகைகள் இவைகளை தான் வெளியிட்டுனா இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயுவை காற்றில் கலக்க செய்து, அல்லது கார்பன், அடுத்ததாக கார்பன் மோனாக்சைடு, அடுத்ததாக சல்ஃபர் டை ஆக்சைடு, அடுத்ததாக நைட்ரஜன் டை ஆக்சைடு, குளோரோ ஃப்ளோரோ கார்பன் மற்றும் மீத்தேன், இந்த இப்படிப்பட்ட வாயுக்களை காற்றில் கலக்க செய்வதனால் இந்த வேதிப்பொருட்களால் காற்று மாசுபடுகிறது. அதனால் அமிலமலை உருவாகிறது. அதாவது நைட்ரஜனும் சல்ஃபரும் சேர்ந்தால் அமிலமலை உருவாகும் என்று பார்த்தோம். இந்த அமிலமலை உருவாகிறதுனால இது காற்றை மட்டும் பாதிக்காது, பூமியில் விழும்போது நிலத்தையும் பாதிக்கும். நிலத்திலையும் எந்த வித பயிரும் செய்ய முடியாதபடி அதனுடைய நிலத்தினுடைய தன்மையே இழந்துவிடும். அடுத்ததாக பூமி வெப்பமாதல், பூமி வெப்பமாதல் அதாவது குளோரோ ஃப்ளோரோ கார்பன், இந்த தொழிற்சாலை மற்றும் வாகன புகையினால் குளோரோ ஃப்ளோரோ கார்பனும் இந்த வேதிப்பொருளும் உருவாகுதுன்னு பார்த்தோம். இவை இந்த ஓசோன் படலத்தில் உள்ள ஓட்டை உழுவதால் அந்த சூரிய ஒளியானது நேரடியாக பூமியை தாக்கிவிடுகிறது. அப்போ நம்ம வெப்பத்தை நம்ம பூமியில் உள்ள எந்த ஒரு உயிரினமும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் வர, தோல் சம்பந்தப்பட்ட பலவிதமான நோய்கள் வர அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக இந்த வாயுக்கள் தான் வெளிவருவதனால சுவாச கோளாறு, அதாவது நம்ம மூச்சு விட முடியாத அளவுக்கு மனிதனுக்கு பலவிதமான நோய்கள் வர, முக்கியமாக நுரையீரல் புற்றுநோய் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆக நீர் மாசுபடுதலை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். அதாவது தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகளில் திரவ கழிவுகள் வெளிவருவதனால நீர் மாசுபடுகிறது. அடுத்தது சாயப்பட்டறை, சாயப்பட்டறையிலிருந்து வர்ற கழிவுகளையும் அப்படியே அதை சுத்திகரிக்காமல் நேரடியாக நீரில் கலக்க விடுவதால், நீரில்னா ஆறிலோ குளத்திலோ கடலிலோ எவைகளில் கலத்தாலும் அவை நீர் மாசுபடுகிறது. அடுத்ததாக டிடர்ஜென்ட்கள், டிடர்ஜென்ட்கள் என்பது நாம் துணி துவைப்பதற்கு பயன்படுத்தும் சோப்புகள், நாம் குளிப்பதற்கு பயன்படுத்தும் சோப்புகள், இவைகளை நம் ஆறு குளம் இவைகளில் நாம் பயன்படுத்தும் போது நீர் மாசுபடுகிறது. அடுத்ததாக கச்சா எண்ணெய், எப்படின்னா ஆழமான கடலில் தான் இந்த கச்சா எண்ணெய் எடுக்கப்படுகிறது. இந்த கச்சா எண்ணெய் எடுக்கும்போது அந்த கடலில் சில நேரங்களில் அந்த குழாய்களில் வெடிப்பு மூலமாக எண்ணெய் கசிவு வெளியே வருகிறது. அந்த எண்ணெய் கசிவு வெளியே வரும்போது அந்த கடலில் உள்ள உயிரினங்கள் தான் அழிந்து விடுகிறது. அது அழிய அழிய அந்த கடலில் தண்ணியானது ஒரு கெட்ட வாடை அடிக்க ஆரம்பித்துவிடும், அதனுடைய தரம் குறைந்துவிடும். அதனால் ஏற்படும் விளைவுகள் இந்த நீர்நிலைகளுடைய தரம் குறைவு, அதாவது நாம் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு அதனுடைய தரம், அதை குடிப்பதற்கோ குளிப்பதற்கோ எதற்கும் பயன்படுத்த, மரம் செடி கொடிகளுக்கு தோட்டங்களுக்கு பாய்ப்பதற்கோ எதற்கும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதனுடைய தரம் குறைந்து விடுகிறது. மற்றும் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதை நாம் பயன்படுத்தி மனிதன் குளித்தாலும் சரி, உயிரினங்களை மற்ற விலங்குகளை நாம் குளிப்பாட்டதற்கு பயன்படுத்தினாலும் பலவிதமான தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருகிறது.
அவைகள் நமக்கு ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். மூன்றாவதாக நிலம் மாசுபாடு. நிலம் மாசுபாடுன்னா அதாவது முற்காலங்களில் நிலத்தில் பயிர் செய்வதற்கு இலைத்தலைகள் அதாவது இயற்கை உரங்கள் ஆட்டு சாணம் மாட்டு சாணங்களை பயன்படுத்தி நம் முன்னோர்கள் விவசாயம் செய்தார்கள். ஆனால் இப்போது யூரியா பொட்டாஸ் அமோனியா போன்ற செயற்கை உரங்கள் அதாவது வேதிப்பொருட்கள் கலந்த உரங்களை பயன்படுத்துகிறார்கள். அதே போல் பூச்சிக்கொல்லி இந்த செடி கொடி மரங்களுக்கு மரங்களை அழிக்க வருகிற பூச்சிகளை கொள்வதற்கு முற்காலங்களில் இஞ்சி மிளகாவை அரைச்சி அதை அந்த செடி கொடி மரங்கள் மீது தெளிப்பார்கள். ஆனால் இப்போதோ இந்த பூச்சிகளுக்கு பலவிதமான வேதிப்பொருட்கள் கலந்த கலவைகளை அந்த செடி கொடி மரங்கள் மீது தெளிக்கிறார்கள். மற்றும் களைக்கொல்லி, களைக்கொல்லி எடுத்துக்கிட்டோம்னா முற்காலங்களில் அந்த களைகள் அதாவது செடி கொடிகள் நாம் வைக்கும்போது அது கூட பலவிதமான களைகள் வரும். அதை கொள்வதற்கு முற்காலங்களில் வெட்டி எடுத்து அதை நீக்குவார்கள். ஆனால் இப்போதும் பலவிதமான வேதிப்பொருட்கள் கலந்த கலவையை அதன் மீது தெளிக்கும்போது நிலமே கெட்டு போகி விடுகிறது. அதனால் நம்ம அந்த மரம் செடி கொடிகளிலிருந்து வருகிற பயிர் வகைகளை நாம் எடுத்து சாப்பிடும்போது அதிலிருந்து புற்றுநோய் மனிதனுக்கு உருவாகிறது. மற்றும் சுவாச கோளாறு, சுவாச கோளாறுனா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாடில் இரண்டாவதாக துருப்பிடித்தல். துருப்பிடித்தல் என்பது இரும்பு மற்றும் தகரம் போன்ற பொருட்களில் ஏற்படுகிற ஒரு மாற்றமாகும். அதாவது இரும்பு மற்றும் தகரத்தை நீர் மற்றும் காற்று படுகிற இடத்தில் நாம் வைத்தோமானால் அதாவது வெளியே உள்ள பகுதிகளில் நாம் வைத்தோமானால் அவைகள் நீர் மற்றும் குளிர்ந்த ஈரமான நீர் காற்று படும்போது அந்த நீரும் காற்று அதாவது ஆக்சிஜனும் சேரும்போது ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து அவை நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடை உருவாக்குவதனால் அந்த இரும்பு மற்றும் தகரத்தில் செம்பழுப்பு நிறத்தில் உள்ள ஒரு செம்பழுப்பு நிறமாக தோன்றும். அதை துரு என்று அழைப்பார்கள். அதாவது நம்ம வீட்டில் உள்ள இரும்பு கேட்டு ஜன்னல் கதவுகள் மற்றும் இரும்பு பொருட்கள் எல்லாவற்றிலுமே இந்த ஈரமான காற்று படும்போது அவைகள் நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடை உருவாக்குகிறது. அதாவது செம்பழுப்பு நிறத்தை உருவாக்குகிறது. அதை துரு என்று அழைப்பார்கள். அடுத்ததாக உலோக பொருட்கள் நிறமங்குதல். உலோக பொருட்கள் என்பது பொதுவாக பளபளப்பு தன்மை உடையவைகள். அவை வெள்ளி பித்தளை தாமிரம் தங்கம் இரும்பு வெண்கலம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள் தான் உலோகப் பொருட்கள். இவைகளும் இந்த நீர் மற்றும் காற்று இவைகள் படும்போது ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஒரு வேதிவினை நடைபெற்று அதை நிறம் மங்குகிறது. அதாவது வெள்ளி பொருட்கள் இந்த அழகு பொருட்கள் மற்றும் கொலுசுகள் இவைகள் நீர் மற்றும் காற்று படும்போது கருப்பு நிறமாக மாறிவிடுகிறது. அதே போல் பித்தளை பாத்திரங்கள் இது இவைகள் நம்ம பழங்காலத்தில் வீட்டில் பயன்படுத்துவார்கள். இப்போதும் அலங்காரத்துக்கு சில பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். அவைகளையும் நாம் நீர் மற்றும் காற்று படுகிற மாதிரி வைத்தோமானால் அவைகள் வேதிவினையை உட்பட்டு பச்சை நிற படலத்தை அந்த பாத்திரம் முழுவதும் உருவாக்குகிறது. அதனுடைய நிறமே மாறிவிடுகிறது. அதே போல் தாமிரம், தாமிர கம்பி என்பது நம்ம உயர் வருகிற நடு பகுதியில் கம்பி இருக்கும். அந்த கம்பி தாமிர கம்பி. இந்த கம்பியும் பளபளப்பு தன்மை உடையவை. இதுவும் நீர் மற்றும் காற்று படும்போது வேதிவினைக்கு உட்பட்டு காரத்தன்மையுள்ள தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ராக்சைடையும் உருவாக்குகிறது. அதனால் அதனுடைய தாமிர கம்பி பளபளப்பாக இருந்தாலும் இந்த காற்றுப்படுகிற மாதிரி குளிர்ந்த காற்றுப்படுகிற மாதிரி வைத்தோமானால் அவை வேதி வினைக்கு உட்பட்டு நிறத்தையே மங்கு செய்து விடுகிறது. இவ்வாறாக உலோகப் பொருட்கள் நிறம் மங்குகிறது. அதாவது நீர் மற்றும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து
வேதிவினைக்கு உட்பட்டு நிறத்தை மங்க செய்கிறது. மூன்றாவதாக வேதிவினையின் விளைவுகளில் வெப்பம், ஒளி, ஒளி, அழுத்தம் உருவாதல் பற்றி படிக்க இருக்கிறோம். முதல் வெப்பம் உருவாதல். வெப்பம் எங்கே தான் கிடைக்கிறது? அதாவது சூரிய ஒளியிலிருந்து வெப்பம் உருவாகிறது. அடுத்ததாக குளிர்காலத்தில் நமக்கு ரொம்ப குளிர்ந்து கிடந்துச்சுன்னா ரெண்டு கையும் தேய்ச்சி கன்னத்தில் வைப்போம், அப்போ என்ன கிடைக்கும்? கொஞ்சம் கதகதப்பான சூழ்நிலை உருவாகும், அதாவது வெப்பம் உருவாகும். அதே போல் நம்ம சைக்கிளில் ஏறடிக்கும் போது அந்த சைக்கிள் உள்ள பிஸ்டன் ஆனது மேலும் கீழும் வருவதனால அந்த காற்றடிக்கும் பம்பானது நம்ம அதில் கை வச்சு பார்த்தோம்னா சுட்டு கிடக்கும், அதுவும் வெப்பம் உருவாகிறதுனால. அதாவது நாம் ஏற்கனவே படித்தோம், இரண்டு பொருட்களை ஒன்றோடு ஒன்று தேய்க்கும் போது உராய்வின் காரணமாக வெப்பம் உருவாகும் என்று நாம் ஏற்கனவே படித்தோம். அதனால் ரெண்டு கையை தேய்க்கிறதுனால வெப்பம் உருவாகிறது, உள்ளங்கையை தேய்க்கிறதுனால, மற்றும் சைக்கிளில் காற்றடிக்கும் பம்பில் அந்த பிஸ்டன் ஆனது மேலும் கீழே வருவதனால அது உராய்வு ஏற்படுவதால் வெப்பம் உருவாகிறது. அடுத்ததாக இதற்கு ஒரு வேதிவினையும் பார்க்கலாம். அதாவது வேதிவினையில் வெப்பம் உருவாகுது. அதாவது சுட்டச்சுண்ணாம்புனா நம்ம சுண்ணாம்பு கல்லை வெப்பப்படுத்தும் போது கிடைப்பது சுட்டச்சுண்ணாம்பு. சுண்ணாம்புகள்னால் நம்ம பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறது சுண்ணாம்பு கல். அதை வெப்பப்படுத்தும் போது கிடைப்பது சுட்டச்சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஆக்சைடு. இந்த கால்சியம் ஆக்சைடு கூட கொஞ்சம் நீரை சேர்க்கும்போது, தண்ணியை சேர்க்கும்போது நீட்டு சுண்ணாம்பு, அதாவது நம்ம வீட்டில் பெல் அடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிற சுண்ணாம்பு தான் சுட்ட சுண்ணாம்பு வாங்கிட்டு வருவாங்க. அதை கொஞ்சம் தண்ணியை சேர்த்தோடனே கதகதன்னு தகதகன்னு கொதிக்கும், அதுதான் இன்னும் நீட்டு சுண்ணாம்பாக மாறிவிடும். அதற்கு முழுக்கு வாய்ப்பாடு COOH, கால்சியம் ஹைட்ராக்சைடு என்று அழைக்கப்படுகிறது. சுட்ட சுண்ணாம்பு, அதாவது சுட்ட சுண்ணாம்பு என்பது கால்சியம் ஆக்சைடு. இதனுடன் நீரை சேர்க்கும்போது அது பொங்கி கொண்டு வரும், அது பேர் நீட்டு சுண்ணாம்பு என்று சொல்வார்கள். அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு, இந்த பொங்கி கொண்டு வருகிற சுண்ணாம்புக்கு பேர் தான் நீட்டு சுண்ணாம்பு. இதுதான் நம்ம வெள்ளடிப்பதற்கு தான் பயன்படுத்துவார்கள். அப்போ வெப்பம் உருவாகிறது, அதாவது அந்த பக்கத்தில் நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு சூடான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அடுத்ததாக ஒளி உருவாதல். ஒளி உருவாதல்னா, அதாவது நம்ம மெழுகுவர்த்தியை பற்றிக்கும் போது வச்சோம்னா அந்த மெழுகுவர்த்தியிலேருந்து வெளிச்சமும், ஒளினால் இந்த ஒளி போட்டால் வெளிச்சம் உருவாது. அதாவது மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்கும்போது அதிலிருந்து வெளிச்சமும் உருவாகிறது, வெப்பமும் உருவாகிறது. அதே போல் மெக்னீசியத்தை மிகவும் கவனமாக நம்ம சூடுபடுத்தினோம்னா கண்ணை கூச செய்யக்கூடிய அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அதே போல் நாம் விழா காலங்களில் பயன்படுத்துகிற மத்தாப்பு, பட்டாசு இவைகளும் வேதிவினைக்கு உட்பட்டு நாம் வெப்பத்தை வைக்கும்போது, அதாவது தீ வைக்கும்போது அது மத்தாப்பு வெளிச்சத்தை கொடுக்கிறது மற்றும் ஒளியையும் கொடுக்கிறது, வெளிச்சம் மற்றும் வெப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. அதே போல் பட்டாசும் வேதிவினைக்கு உட்பட்டு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் பலவிதமான நிறமுள்ள வெளிச்சத்தை உருவாக்கும், வெப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. சுற்றுச்சூழலில் ஒளி மாசுபாடு, அதாவது ஒளி மாசுபாடு என்பது இரைச்சல் என்பது நம்ம காது தாங்க முடியாத அளவுக்கு சத்தத்தை உருவாக்குவதற்கு ஒளி மாசுபாடு என்று பெயர். அதாவது நாம் பேசும்போது ஒரு விதமான சத்தம் ஒளி உருவாக்குகிறது. அதே போல் விலங்குகளும் பறவைகளும் ஒவ்வொரு விதமான சத்தத்தை உருவாக்குகிறது. அதாவது உலோகங்களை தட்டும்போது ஒவ்வொரு விதமான சத்தத்தை உருவாக்குகிறது. நாம் ரோட்டில் நடந்து செல்லும்போது வாகனம் திடீரென்று அதிகமாக ஹார்ன் அடித்தால் அது ஒரு ஒளி மாசுபாடு ஆகும். அதாவது உலோகங்களை தட்டும்போது ஒரு விதமான சத்தத்தை கொடுக்கும். நாம் வீட்டில் உள்ள இரும்பு பொருட்களை தட்டி பாருங்கள், ஒரு விதமான சத்தத்தை கொடுக்கும். அதே போல் அலுமினிய பொருட்களை தட்டி பாருங்கள்,
ஒரு விதமான சத்தத்தை கொடுக்கும். தாமிர பொருட்களை தட்டி பாருங்கள், ஒரு விதமான சத்தத்தை கொடுக்கும். பித்தளை பொருட்களை தட்டினால் ஒரு விதமான சத்தம் உருவாகும். இவைகளை ஏற்கனவே நாம் உலோகங்களை தட்டும்போது சத்தம் உருவாகும் என்று முந்தின வகுப்புகளில் படித்திருக்கிறோம். இந்த உலோகங்களை ஆலயங்களில் கோயில்களில் மணியாக பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் முந்தின வகுப்புகளில் படித்திருக்கிறோம். அதேபோல் பட்டாசு, பட்டாசுலே நம்ம தீ வச்சு கொளுத்தும் போது அவை வேதிவினை நடைபெற்று ஒரு விதமான சத்தத்தை உருவாக்குகிறது, அதாவது மாசுபாடு ஏற்படுத்துகிறது, அப்போதும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறது. அடுத்ததாக ஒரு வேதிவினையை பார்ப்போம். ஹைசிஎல் என்பது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை விட மெக்னீசியம் அல்லது துத்தநாகத்தை கொண்டு சேர்க்கும்போது அவை நீர்த்த அமிலமாக மாறுகிறது. நீர்த்த அமிலத்தோடு ஹைட்ரஜனும், ஹைட்ரஜன் என்ற வாயுவும் உருவாகிறது. இந்த ஹைட்ரஜன் வாயு எளிதில் தீப்பிடிக்க தன்மை உடையது. எளிதில் தீப்பிடிக்கிற தன்மை உடையதுனால அதுக்கிட்ட நம்ம தீக்குச்சியை கொண்டு பக்கத்தில் கொண்டு போகும்போது அது ஆக்சிஜனுடன் வினைப்பட்டு பாப்னு ஒரு சத்தத்தோடு தீப்பிடிக்க தன்மை உடையது. அப்போ ஒளி மாசுபாடு ஏற்படுகிறது. அடுத்ததாக அழுத்தம் உருவாதல், அதாவது பலூனில் முழுவதும் காற்றை நிரப்பிட்டு அதை நாம் கொஞ்சம் அழுத்தி பிடித்தோம்னா அது மிகுந்த சத்தத்தோடு வெடிக்கும். அதுக்கு அப்போ அந்த பகுதி முழுவதும் ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதை நாம் சிறுப்பிள்ளையாக இருக்கும்போதும் செய்து பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக மூடிய கலன், மூடிய கலன்களில் பொருட்கள் இருக்கும்போது அந்த பொருட்களில் உள்ள வேதிவினைகள் நடைபெற்று அவை மிகுந்த சத்தத்தோடு வெடிக்கும். இது நம்ம தொழிற்சாலைகளில் நம்ம அங்கங்கே கேள்விப்படுகிறோம், மூடிய கலன் வெடித்து பலவிதமான உயிர்களை இழப்பாக பார்த்துருக்கிறோம். இவைகள் அழுத்தத்தின் காரணமாகவே மூடிய கலன் வெடிக்கும் தன்மையுடையது. அந்த உள்ள வேதிவினைகள் நடைபெறுவதனால் அழுத்தத்தின் காரணமாக அவை வெடித்து பலவிதமான சத்தத்தையும் உருவாக்கி பலவித உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தும் தன்மையுடையது. அடுத்ததாக பட்டாசு, பட்டாசும் வேதிவினை நடைபெறுவதாலே வெடித்து வெளிச்சத்தையும் சத்தத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் தன்மையுடையது. அதேபோல் இந்த வெடிகுண்டு வெடிப்பதும் அழுத்தத்தின் காரணமாகவே, அதாவது வேதிவினைக்கு உட்பட்டு அழுத்தத்தின் காரணமாக வெடிகுண்டு வெடிக்கிறது. அப்போ வெடிக்கிற இடத்துல அழுத்தமும் ஏற்படும். அங்கே கட்டடங்கள், உயிரினங்கள், அதாவது மனிதனோ பிற உயிரினங்களோ இருந்தால் அதுவும் அழிந்து பலவிதமான தீங்குகளை நமக்கு ஏற்படுத்தும். இவைகள் வெடிகுண்டு வெடிக்கும்போது அழுத்தம் ஏற்படும், வெளிச்சம் ஏற்படும், சத்தமும் ஏற்படும். இவைகள் வேதிவினைகளால் ஏற்படும் விளைவுகள் ஆகும். மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதி நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடவிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.